அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரமாகும். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். 9 நவகிரகங்களிலேயே முக்கியமான சுபகிரகமும் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 22/4/2023 முதல் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார். அதனால் கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். குரு பகவான் இதுவரை கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 2 இடமான தனஸ்தானத்திலிருந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை நீங்கள் பெற்றிருக்க முடியாது. 7 சனியில் விரயச்சனியினால் அதிகப்படியான ஏற்பட்ட தொந்தரவுகளும் சில பாதிப்புகளும் உங்களுக்கு தனக்காரனான குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்தும் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்க மாட்டார். இப்பொழுது உங்களது 3 இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரிப்பதும் 7 சனியில் விரயச்சனியிலிருந்து வெற்றிகரமாக நீங்கள் விடுபட்டிருப்பதும் ஒரு நல்ல காலகட்டமாகும். குரு பகவான் உங்களது 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதினால் இதுவரை மனரீதியாக இருந்த சில பய உணர்வுகள், சில தேவையற்ற நெருடல்கள் குறையும். எதிலும் இதுவரை இருந்த தயக்கங்கள் நீங்கி எதிலும் துணிவுடன் எதிர்த்து சாதிக்கக்கூடிய வல்லமைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள், சில தேவையற்ற எதிர்மறையான தொந்தரவுகள் யாவும் இனி படிப்படியாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் விலக ஆரம்பிக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுகின்ற சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும், பணி ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நீங்கி பணி உயர்வுகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் நிமித்தமாக சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்களும், அது சார்ந்த சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை சார்ந்த தொடர்புகள் ஏற்பட்டால் அதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய சில பல தொந்தரவுகள், எதிர்மறையான கருத்துக்கள், குழப்பங்கள் யாவும் குரு பகவானுடைய அருளாசியால் நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டை காட்டிலும் பார்க்கின்ற வீட்டிற்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் என்ற விதிக்கேற்ப கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது தன்னுடைய 5 பார்வையாக பார்ப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். இதுவரை விரயச்சனியினால் ஏற்பட்ட சில படிப்படியான கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். சில முக்கிய கழுத்தை நெருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், கடந்த விரயச்சனி காலத்தில் பிறரை நம்பி செய்த முதலீடுகள், பிறரை நம்பி கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல உடல் ரீதியாக ஜென்மச்சனினால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் உங்களது நோய்ஸ்தானத்தை வலிமையுடன் பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில தடுமாற்றங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், சில தேவையற்ற மருத்துவ செலவினங்கள் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும். மனரீதியாக இருந்த நெருடல்கள், சில குழப்பங்கள் நீங்கும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சில வீண் பழிச்சொற்கள் இவையாவும் நீங்கி நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையாக உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது நல்ல விசேஷமாகும். இதுவரை பித்ரு சார்ந்த தோஷங்கள், சில தேவையற்ற எதிர்மறையான தோஷங்கள் யாவும் இனி படிப்படியாக விலகி உங்களுக்கு நல்ல மேன்மைகளும் உயர்வுகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மனரீதியாக இருந்த சஞ்சலங்கள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், தந்தையுடன் ஏற்பட்ட சில கருத்து மோதல்கள் படிப்படியாக நீங்கி நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்கடாட்சம் கிட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது நல்லதொரு விசேஷமாகும். தொழில் ரீதியாக பெறுகின்ற வருமானங்கள் இனி சேமிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகளும், சில தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரும். இதுவரை இருந்த கடன் சார்ந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனரீதியாக இருந்த பய உணர்வுகள் இனி விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல சூழல்களும், சில முக்கிய முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக பெறக்கூடிய வாய்ப்புகளும், மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயத்தையும் நன்மையும் பெறக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற சதய நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வியின் மீது இருந்த அதிகப்படியான அழுத்தங்கள், சில பய உணர்வுகள், சில தேவையற்ற குழப்பகரமான சிந்தனைகள் இனி யாவும் விலகி கல்வியில்
புதிய சூழல்களும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் கல்வியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய யோக பலன்களும் உண்டாகும். மனரீதியாக இருந்த பய உணர்வுகள் விலகும். குறிப்பாக கல்வி சார்ந்தவற்றில் நல்ல மேன்மைகளையும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற சதை நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் விளையாட்டு சார்ந்த துறைகளில் புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் விளையாட்டு சார்ந்த துறைகளில் பங்கு பெறுகின்ற சதை நட்சத்திரக்காரர்கள் புதிய உத்வேகத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விளையாட்டு சார்ந்த துறைகளில் தனித்துவத்துடன் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில சதை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக இருந்தும் விரயச்சனியினால் சம்பந்தமில்லாமல் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தட்டி போய்கொண்டே இருந்திருக்கும். குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தை வலிமையுடன் பார்வை செய்வதனால் இதுவரை சம்பந்தமில்லாமல் திருமணம் தடையற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி விரைவில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உண்டு. உங்களது கலத்தரஸ்தானத்தை கர்மக்காரனான சனி பகவானும் சுபிட்சக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஒரு சேர பார்ப்பதினால் இதுவரை திருமணம் அமையாத சில சதை நட்சத்திரக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அதேபோல் கணவன் மனைவியிடையே இருந்த சில மனஸ்தாபங்கள், சில பிரிவினைகள், சில தொந்தரவுகள் இனி விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் அமையும் என்று குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் சில தேவையற்ற குழப்பங்களினால் திருமணம் ரீதியாக விவாகரத்து போன்ற பிரிவினைகளை பெற்றவர்களுக்கு குரு பகவான் உங்களது இரண்டாவது திருமணஸ்தானத்தை பார்வையிடுவதினால் இரண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த சில பாரங்கள், மன அழுத்தங்கள், தொழில் பறிபோய்விடுமோ என்ற எண்ணங்கள், செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்று பல தலைகுனிவுகளை சந்தித்த உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். மன ரீதியாக இருந்த போராட்டங்கள், சில சஞ்சலங்கள் நீங்கி தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகுதியாக உண்டு என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 2.5 வருடங்களாக சுயத்தொழில் ரீதியாக பெரும் போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்திருப்பீர்கள். விரயஸ்தானத்தில் இருந்த குருவாகட்டும், ஜென்மஸ்தானத்தில் இருந்த குருவாகட்டும், தனஸ்தானத்தில் இருந்த குருவாகட்டும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே சுயத்தொழில் ரீதியாக ஏற்படுத்தியிருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி விலகும். சுயத்தொழிலில் புதிய நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல சூழல்களும் பணம் சார்ந்தவற்றில் நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக பணிபுரிகின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த சில எதிர்மறையான பய உணர்வுகள், வேலை பறிபோய்விடுமோ என்ற எண்ணங்கள், நாம் தொழிலுக்காக சென்றது வேறு ஆனால் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற தொழில் வேறாக இருக்கிறதே என்ற மன அழுத்தங்கள் இவையாவும் விலகும். நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்களும் அதற்கேற்ற சம்பள உயர்வுகளும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு படிப்படியாக உண்டு என்று குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை அடைந்ததை காட்டிலும் இழந்தவையே மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். எங்கு சென்றாலும் ஒரு அவமானமும் பணம் சார்ந்த விரயங்களுமே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் வருவதினால் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள், சாதகமாக கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான பய உணர்வுகள் விலகி நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும், உத்தியோக ரீதியாக இருந்த சில சிரமங்கள், பல்வேறான குழப்பங்கள் விலகி நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். சதை நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவர் உடல் ரீதியாக கடந்த விரயச்சனி காலத்தில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். இப்பொழுது ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார், முயற்சி ஸ்தானத்திற்குள் குரு பகவான் வந்திருக்கிறார். இதனால் உடல் ரீதியாக அதிகப்படியான அழுத்தங்களையும் பயங்களையும் ஏற்படுத்துமோ என்ற எண்ணங்களும் மனவேதனைகளும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கலாம். நீங்கள் பெரிய அளவிலாக பயப்பட தேவையில்லை. ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற தூரித உணவுகளையும் அதிக எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் சற்று தவிர்ப்பதும் அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் நன்மையாகும். கடந்த 2.5 வருடங்களில் பட்ட உடல் சார்ந்த வேதனைகள் இனி படிப்படியாக விலகி உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகும்.
உணவு சார்ந்த விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடுகளை நீங்கள் வகுத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. குரு பகவானுடைய கடாட்சத்தினால் உடல் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நிச்சயம் விலகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் மன ரீதியாக இருந்த இறுக்கங்கள் தளரும், மனதில் தெளிவும் நம்பிக்கையும் மேம்படும், சில குழப்பகரமான சிந்தனைகள் சில தேவையற்ற பய உணர்வுகள் விலகி எதிலும் துணிந்து சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் வல்லமையும் உங்களுக்கு மெருகறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உண்டு என்று குறிப்பிடலாம். நீங்கள் உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு கோட்பாடையும் நெறிமுறையும் வகுத்து செயல்படும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. கடந்த காலங்களில் இருந்த சில பய உணர்வுகள், சிலரால் ஏற்பட்ட வீண் பழிச்சொல்கள், அவமானங்கள் படிப்படியாக விலகி நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய சூழல்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு மிகுதியாக உண்டு என்று குறிப்பிடலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் நீங்கள் எப்பொழுதும் இஷ்ட தெய்வமாக நவகிரகங்களில் வீற்றிருக்கின்ற பிரகஸ்பதி மற்றும் சனி பகவானை விருப்பமுடன் வழிபாடு செய்ய சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிடலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அவசியம் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள குச்சனூர் சனி பகவானையும் ஆலங்குடியில் வீற்றிருக்கின்ற குரு பகவானையும் நீங்கள் சென்று வழிபாடு செய்து வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.